எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 24ஆம் தேதி சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைமையில் நடைபெற்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் எடுத்த 3 முக்கியமான முடிவுகள், அதில் ஒன்று இன்று தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை துவக்குவதற்கு முடிவெடுத்து கோவையில் கையெழுத்து இயக்கம் துவக்கியிருக்கிறது. குறிப்பாக 3 முடிவுகள் அன்று நிறைவேற்றிய தீர்மானத்தில் ஒரு 14 மாநில அரசுகளைப் போல் அதிமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு, அதிமுக அரசு தேசிய மக்கள் பதிவேட்டு கணக்கெடுப்பை தமிழகத்தில் கணக்கெடுக்கக்கூடாது என்று அரசை வலியுறுத்தியும், மத்திய அரசாங்கம் மக்கள் குடியுரிமை சட்டம், குடியுரிமை திருத்தச் சட்டம், இந்த 3 சட்டங்களை மத்திய அரசாங்கம் விலக்கிக் கொள்ள வேண்டுமென்றும் இன்று கையெழுத்தேக்கம் துவங்கியுள்ளது. 3வது முடிவென்பது தேசிய மக்கள் பதிவேட்டு கணக்கெடுப்புக்காக அலுவலர்கள் வீடு வீடாக மக்களை சந்திக்க வருகின்ற போது மக்கள் யாரும் அலுவலர்கள் கேள்வி கேட்க 21 கேள்விகள் கேட்பாங்க, எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடாது என்று மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எதற்காக அந்த தீர்மானம்? குறிப்பாக 1955ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் இந்தியாவில் ஒருவருக்கு குடியுரிமை வழங்க வேண்டுமென்றால் 5 வழிமுறைகள். இந்த நாட்டிலே பிறந்தவங்க, அல்லது அவருடைய பெற்றோர்கள் இந்த நாட்டில் பிறந்தவங்க, அல்லது இந்த நாட்டில் 11 ஆண்டுகள் வசித்தால் இயல்பாக நேச்சுரலைசேஷன் இயல்பாக குடிமக்களாக ஆயிடுவாங்க. 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சம்பந்தமாக பிரச்சனை தீர்க்கப்பட்ட பிறகு கடந்த டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அலுவலர் சமத்துவம் என்ற அந்த சட்டத்துக்கு விரோதமாக குடியுரிமை வழங்குவதற்கு ஒரு மதத்தை அளவுகோலாக வைத்து குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது அரசியல் சட்டம் வழங்கியுள்ள மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, கூட்டமைப்புக்கு எதிரானது. அந்த அடிப்படையில் தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த 3 சட்ட எதிர்ப்பை முடிவெடுத்திருக்கிறோம். குறிப்பாக தேசிய மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பை ஏன் எதிர்க்கிறோம், ஏன் விளக்கமளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். 21 கேள்விகள் இருக்கு. அந்த 21 கேள்விகளில் குறிப்பாக ஒரு கேள்வி சம்பந்தப்பட்ட குடிமகனுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த ஊர், அது பிரச்சனை சொல்லுவாங்க. ஆனால் பெற்றோர்கள் பிறந்த ஊரை சொல்லலாம், பிறந்த தேதி கட்டி யாரும் சொல்ல முடியாது. இப்போ நான் எங்கள் அப்பா எங்கள் ஊரில் கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தவர், அது தெரியும். அப்பா அவனுடைய பிறந்த தேதி எனக்கு தெரியாது. அப்படி அந்த 21 கேள்விகளில் சில கேள்விகளுக்கு சரியான தகவல்களை கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த பேருக்கு பக்கத்தில் சந்தேகத்துக்குரிய குடிமக்கள், டவுட்ஃபுல் சிட்டிசன் போட்டுருவாங்க. அப்படி சந்தேகத்துக்குரிய குடிமக்கள் என்று போட்டால் அவர்கள் அடுத்ததாக அகதிகள் முகாமில் அடைக்கப்படுவார்கள். அப்படி அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்டால் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் அசாமில்